ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆனந்தன் சமையல். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூ நாகர்கோவில் வாழைப்பூ பொரியல். பார்த்தீங்களா, பேர்லேயே இருக்கு பாருங்கள், நாகர்கோவில் வாழைப்பூ பொரியல். பாருங்கள், இந்த வாழைப்பூ வந்து எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்துருந்தேன். ஸோ ரெண்டு வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நேந்திரம் பழத்தோட வாழைப்பூ, அதாவது இந்த ஏத்தன் பழம். பாருங்கள், இது வந்து நேந்திரம் சிப்ஸ் இருக்குல்ல அந்த பழத்தோட பூ தான் இது. ஊரில் வந்து ஏத்தம் பூ ஏத்தம் வாழம்பாங்க. மேலே இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பெட்டல்ஸ் எடுத்துகிட்டேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பூ வந்து ஆஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் பூ எடுத்து தனியாக வச்சுருக்கேன் வாழைப்பூ வடைக்காக. இது வந்து ரெண்டு கூம்பு நடுவில் இருக்கக்கூடிய கோன் ஷேப்பில் இருக்கதையும் பொரியலை சேர்த்துக்கணும். அப்படி ஃபுல் வர பெட்டல்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த அளவு வந்ததுமே பெட்டல்ஸாக எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது யாருக்கு சொல்கிறேன்னா, நியூவாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு, இல்லை வாழைப்பூ ஆய்ஞ்சி பண்ண தெரியாதவங்களுக்காக தான். பாருங்கள், இந்த வாழைப்பூவில் எப்படி ஆயணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு பூ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இருக்கல ஒயிட்டாக ஒரு போட்டு மாதிரி இருக்கும் ஷைனிங்கோட. இதை வந்து கள்ளம்பாங்க, கள்ளன் இதை எடுத்துடணும். கூடவே தொப்பி போட்ட மாதிரி அந்த ஹைட்டாக ஒன்று இருக்கும் குச்சி மாதிரி, அதையும் எடுத்துடணும். அது வந்து கள்ளி. ஸோ அந்த கள்ளனும் கள்ளி நம்ம எடுத்தால் தான் இந்த பொரியல் வந்து கசக்காது. சில அப்படியே போட்டு சிலர் பண்ணவங்க வாயில் வைக்க முடியாது, செம கசப்பாக இருக்கும். கசப்புங்கிற வந்து நான் எதை மீன் பண்ணுறேன்னு துவர்ப்பு. ஓ, என்னோடய பாப்பா வேறு உங்கள்கிட்ட காமிக்கணுமா? பாருங்கள், என்னோடய பாப்பா ரெண்டு பேரும் அழகாக எடுத்து கொடுப்பாங்க அந்த கள்ளனும் கள்ளியும். அவங்களுக்கு நான் கொஞ்சம் பழக்கி விட்டுருக்கேன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் பண்ண முடியாதுன்னு போயிட்டே இருப்பாங்க. அவளும் காமிக்கணும்னு ஆசைப்பட்றா, சரி காமிக்கட்டும். கேமராவில் காமி, இங்கே காமி தான் உண்டு. ஆ, பாருங்கள், கள்ளன் எடுத்துட்டா. கூடவே அந்த கள்ளிங்கிறவ வந்து தலையில் தொப்பி போட்டிருக்கோம், அதை எடுத்துப்பாங்க. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் கேட்பாங்க, இதெல்லாம் சின்ன குழந்தைங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, கள்ளன் கள்ளி அணைஞ்சி வச்சு அப்படின்னு. பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து கள்ளன், எடுத்துருங்க. பாருங்கள், என்னோடய கை என்ன எல்லாமே வந்து ப்ரௌன் கலர் ஆகிட்டு, அந்த அளவுக்கு இதில் வந்து பால் தன்மை அதிகமாக இருக்குது. நாட்டுக்காய் இல்லை, அதனால் நம்ம இந்த ஒரு காயும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும், அடுத்து சரியாக போயிடும். சிலர் எண்ணெய் போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுவாங்களே, எனக்கு வழக்கம், அதனால் அதெல்லாம் ட்ரை பண்ணுறது இல்லை. கையில் கரை இருந்தாலும் போக போகுது, ரெண்டு நாளையில் போயிடும். பாருங்கள், நான் காமிச்ச மாதிரி நீங்கள் ஆஞ்சிட்டு பண்ணால் போதும். நம்ம இனி இவ்வளோ தான் பொரியல் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, பாருங்கள், நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் இந்த வாழைப்பூவை கட் பண்ணி போடுறதுக்காக. வெறுமனே தண்ணியில் கட் பண்ணி போட்டால் வாழைப்பூ வந்து கருப்பு கலராக மாறிடும். ஸோ கொஞ்சம் கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாழைப்பூ கட் பண்ணி போட்டோன்னா வாழைப்பூ வந்து கறக்காது. இது நீங்கள் வந்து சாதம் வடித்த தண்ணியில் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். சாதம் வந்து பானையில் வேக வச்சு வைக்கலாம், இல்லை வேக வச்சுட்டு வெந்ததும் சாதம் வடிப்போம் இல்லை, அந்த தண்ணியில் கூட இது கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைப்பூவும் இப்படி தான் பண்ணணும், வாழைத்தண்டு இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ தான் வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் வந்து போட போகிறேன். போட்டு எவ்வளோ நேரம்னாலும் அதில் வந்து அது கருப்பாகாது, ஒயிட்டாக தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, நல்லா தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ வாழைப்பூ வந்து கட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு சின்னதாக கட் பண்ணுங்கள், கொத்து கொத்தாக எடுத்து கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து அந்த கோன் ஷேப் மாதிரி இருக்குல்ல அதை வந்து ரெண்டாக கீறிட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அந்த கட் பண்ண வலை மாதிரி வரும் பாருங்கள், ஒரு தன்மையோடு பாருங்கள், உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, வலை வலையாக வரும். அந்த வலையோடு போட்டு நம்ம சமைக்கக்கூடாது, வலையை வந்து நம்ம லாஸ்ட்டாக கத்தியிலேருந்து எடுத்துட வேண்டியதுதான். நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன். நீட்டமாக இப்படி ரெண்டாக கட் பண்ணிட்டு இப்படி வச்சு கவுத்தி வச்சுட்டு நீட்டம்
நம்ம கட் பண்ணிட்டு கட் பண்ணிட வேண்டியதா ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்தியில கொஞ்சம் வலை வந்து ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாத்தீங்களா. இதை நான் வந்து எடுத்து போட்டுக்க வேண்டியதான். நம்ம கட் பண்ண அந்த வலை வந்துட்டே இருக்கும். அப்பப்போ நைஃப்ல வந்து எடுத்து வெளியில போட்டுக்க வேண்டியதான். இது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ நம்ம சாப்பிட்டாலும் சிக்கும் தொண்டையில். ஸோ இந்த மாதிரி வலை தன்மை வந்ததுமே அந்த நைஃப்ல கலெக்ட் ஆயிரும், எடுத்து போட்டுக்க வேண்டியதான். அதே மாதிரி தான் வாழை தண்டு இது பண்ணும் போதும் இந்த மாதிரி வரும். நம்ம எடுத்து போட்டுட்டு கட் பண்ணி நைஃப்ல வர வர நம்ம கலெக்ட் பண்ணிட்டு எடுத்து போட்டுக்க வேண்டியதான். ஒன்றே ஒன்று உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த புதுசாக பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ எனக்கெல்லாம் முதல்ல தெரியாது, எப்படி எடுக்க மட்டும் தான் தெரியுமே தவிர ஊரில் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் கட் பண்ணதெல்லாம் இல்லை. இந்த கலன் களி மட்டும் எடுத்து கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் எடுத்ததில்லை. இதுக்குள்ளே இருக்க இந்த பகுதியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அப்படியே சாப்பிடலாம் சமையல் பண்ணாமலே. நாங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் அம்மாட்ட கேட்போம், அம்மா எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது இதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் வேண்டாம். பொரியலுக்கு வந்து வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் அரிசி வந்து வறுக்க போகிறோம். சாப்பாடு அரிசி, புழுங்கல் அரிசி கொஞ்சமாக வறுத்து எடுத்துப்போம். பாருங்கள், நான் இரும்பு தாச்சியை தான், இரும்பு கடாயை தான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது வந்து இதில் தான் நாங்கள் ஆப்பம் எல்லாம் சுடுவோம். ரொம்ப பழக்கி வச்சுருக்கோம் எப்போவுமே இந்த சட்டியை. பாருங்க இந்த வாழைப்பூவோட கூம்பு உள்ளே இருக்கும் இல்லை, அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த புழுங்கல் அரிசி கொஞ்சம் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இவ்வளோ வரைக்கும் போதும், இவ்வளோ போட்டு வறுத்துட வேண்டியதான். பொரி அரிசின்னு சொல்லுவாங்க, அரிசி வந்து வறுத்து எடுக்கும் இல்லை பொரி அரிசி. முன்னாடி அந்த டைம்லலாம் பஞ்சகாலத்தில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இதை தான் வந்து சாப்பிட கொடுப்பாங்களாம் பேரண்ட்ஸ். வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி அரிசி பொரி வந்து வறுத்து வைப்பாங்களாம். இப்போ கூட என்னோட குழந்தைங்க எல்லாம் கூட, அம்மா அரிசி நான் வந்து எதுக்காச்சும் இதுக்கெல்லாம் வறுத்துட்டேன்னு கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு தான் அளவாக தான் வறுத்துருப்பேன். இது அப்புறம் வந்து பச்சைப்பயிறு உளுந்து இதெல்லாம் வறுத்து கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும் என்னோட குழந்தைங்களுக்கு. முன்னாடி பஞ்சகாலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம எல்லாம் பஞ்சத்தில் அடிப்படலை. அப்போ அந்த வாழைப்பூவோட கூம்பு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதை நான் சாப்பிட்ருக்கேன். அது எப்படி இருக்குன்னா, பனைமரத்தோட கூம்பு, தென்னை மரத்தோட குருத்து, பனைமரத்தோட குருத்து, தென்னை மரத்தோட குருத்து மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கூம்புக்குள்ளே இருக்கிறது அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் சமையல் பண்ணாமல். அரிசி ஓரளவு வறுத்து வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன டைமில் எடுத்துக்கணும் அப்படின்னு, அப்படி பொரிஞ்சு வரும் அந்த டைமில் எடுத்துக்க வேண்டியதான். ஸ்டவ் அரிசி வந்து கரைஞ்சிடக்கூடாது. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தா போதும். இந்த கனமான சட்டி எடுத்தீங்கன்னா அது வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அரிசி பொடியை வந்து வறுத்து போடுறது ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிக்காது பொரியல் மட்டும் அப்படி பண்ணால் போதும், அரிசி பொடி வேண்டாம்னா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டெப்போட. பாருங்கள் தண்ணியில் போட்டிருக்கு, கலர் மாறவே இல்லை பார்த்தீங்களா, அதே கலரில் இருக்குது, சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கு தான் பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பொரியல் பண்ணையில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போது நம்ம இதை பொரியலுக்கு பொரியலுக்கு வந்து தண்ணி சேர்க்க மாட்டோம். ஸோ எண்ணெய் தான் சேர்க்கணும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான், இவ்வளோ எண்ணெய் போதும். எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொரியல் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணி சேர்க்கக்கூடாது. இவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டேன். எப்போவுமே பொரியல் பண்ணும்போது கடுகு போட்டதுக்கு சாரி கடுகு வந்து ரொம்ப எண்ணெய் வந்து சுட்டதும் போட தேவையில்லை. எண்ணெய் வந்து ரொம்பவே காய விடக்கூடாது. கொஞ்சம் கடுகு போட்டுப்போம். எண்ணெய் ரொம்ப காய விட்டோன்னா அந்த எண்ணெயோட மகத்துவமே போயிடும். ஸோ எண்ணெய் வந்து லைட் ஹீட் ஆனாலே போதும், கடுகு போட்டுற வேண்டியதான். எண்ணெய் இப்போ பாருங்கள் கடுகு வந்து நான் போட்டுட்டேன். கூடவே ஒரே ஒரு வத்தல் மிளகாய் தான் நான் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு ஸ்டவ் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கும் போல் சரி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நீங்கள் 4 மிளகாய் வரை கிள்ளி போட்டுக்கலாம், அப்போ தான் பொரியலுக்கு காரத்தன்மையை கொடுக்கும். நான் ஒன்று ஏன் போட்டிருக்கேன்னா, என்னோடய குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு வத்தல் மிளகாய் தான் போட்டிருக்கேன். இந்த பொரியலில் நாம் வந்து பச்சை மிளகாவோ மிளகாத்தூளை போட போகிறது இல்லை. இந்த தாளிசத்தில் போடுற மிளகாய் தான் காரத்தை கொடுக்கும் இந்த பொரியலுக்கு. ஸோ நான் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன் என்னோட குழந்தைங்களுக்காக. பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உளுந்த பருப்பு இதில் போட போகிறேன். உளுந்து கருப்பு உளுந்து ரெண்டாக உடைச்சது
ஒயிட் உளுந்து விட கருப்பு உளுந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எல்லா பொரியலுக்கும் சரி சட்னிங்க சரி அவியல்னால எதுனாலுமே ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டு தாளிப்பேன். செமையாக இருக்கும் வாசனை, கூடவே சாப்பிடும்போதும் கடிப்பிடும். பாருங்கள் நீங்கள் இப்போ இந்த பொரியலுக்கு வந்து நான் ஒரே ஒரு வத்தல் மிளகாய் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு 4 கூட போட்டுக்கலாம். பாருங்கள் நான் இப்போ உடச்ச உளுந்து அதில் வந்து போட்டுக்கிறேன். போட்டு வதங்கி வரும்போது அவ்வளோ ஒரு வாசனை வரும். நீங்கள் கடுகு டப்பா பக்கத்தில் கொஞ்சம் கருப்பு உளுந்தும் வச்சுக்கலாம், இல்லை கடுகோடு சேர்த்து கூட வச்சுக்கலாம். நான் செப்பரேட்டாக தான் வச்சுக்கிறேன். ஸோ சரியா இதுக்கெல்லாம் உளுந்து தேவைப்படாது. ஸோ தனியாக கடுகு தனியாக உளுந்த பருப்பு வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம கலர் விட்டுற வேண்டியதான். ஓரளவு ப்ரௌன் உங்களுக்கு தெரியும், ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வெங்காயத்தை கொட்டி வதக்கிட வேண்டியதான். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும் பொரியலுக்கு. சின்ன வெங்காயம் தேவையில்லை, பெரிய வெங்காயம் பெரிய சைஸ். ஓகேங்களா? பாருங்கள் போட்டுட்டேன். வெங்காயம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான வாசனை வந்துட்டு இருக்கு, செமையாக இருக்கு. எல்லாத்தையும் கிண்டி விட்டுருவோம். பக்கத்து அடுப்பில் வந்து வெண்டக்க குழம்பு ரெடி ஆகிட்டு மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுட்டேன். இப்போவே எல்லா பொரியலுக்குமே வந்து கறிவேப்பிலை வந்து தாளிக்கும்போதே போட்டுருங்க. சட்னிக்கும் கூட, சட்னி பொரியலுக்கு வந்து கறிவேப்பிலை வந்து தாளிக்கும்போதே போட்டுருங்க. குழம்பு மாதிரி பண்ணுறதுக்கு வந்து தாளிச்சதுக்கு கூட போட தேவையில்லை. குழம்பு இன்பிட்டிங்கில் கூட போட்டுக்கலாம், குழம்பு கொதிக்கும் போது, இல்லை லாஸ்ட்டாக இறக்க முன்னாடி கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பொரியல் எல்லாம் பண்ணும்போது கறிவேப்பிலை வந்து முன்னாடி போட்டுப்பேன். இதில் வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு தூளுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த உப்பு போட்டால் தான் அந்த உப்பு வந்து இப்போவே வந்து வெங்காயத்தில் பிடிக்கும். ஸோ நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தை கடிக்கும்போது உப்பு இருக்கும், இல்லாட்டி வெங்காயம் தனியாக எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக போட்டு கலருவோம். நீங்கள் கல் உப்பு கூட போட்டுக்கலாம். மோஸ்ட்லி நான் இந்து உப்பு யூஸ் பண்ணுவேன். தூள் உப்பு, இந்து உப்பு, கல் உப்பு வந்து சாதா கல் உப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும், அந்த வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பொரியலுக்கு நம்ம எந்த காய் போட்டு பொரியல் பண்ணும்போது வெங்காயம் சாப்பிடும்போது அந்த பொரியல் காய் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கணும். இந்த பூவை இப்போ போட்டுட்டேன் அவ்வளோவும். வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுட்டு பொரியல் சாப்பிடும்போது பார்த்தா வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் அப்படியே என்னது அது தனியாக வந்து ரொம்ப முருகின மாதிரி வெங்காயம் இருந்தால் நல்லா இருக்காது. அந்த வெங்காயமும் பொரியல் மாதிரியே தான் இருக்கணும். பொரியலுக்கு என்ன காய் போட்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதுவும் குக் ஆகிருக்கணும். ஸோ நல்லா போட்டு வதக்க தேவையில்லை. எல்லா பூவும் அள்ளி வச்சுட்டு கிண்டி விட்டுடலாம். பாருங்கள் அந்த வெண்டக்காய் குழம்பு பக்கத்து ஸ்டவ்வில் வந்து வெண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு நான் மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும் அப்படின்னு கறிவேப்பிலை போட்டு மூடி வச்சுருக்கேன். அது வந்து வெண்டக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. நம்மளோட சேனலில் அந்த வீடியோ தான் முன்னாடி போட்டிருக்கேன். அதோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வெண்டக்காய் புளிக்குழம்பு இன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டு சாப்பாடு வெண்டக்காய் புளிக்குழம்பும் வாழைப்பூ பொரியல் தான். சாதம் ரெடி பண்ணி வடித்து வச்சுட்டேன். சிங்கில் வடிஞ்சிட்டு இருக்குது சாதம். எல்லாம் ஒன்றும் சேர கலர் விட்டுட்டு நான் இப்போ உப்பு போடலை. பாருங்கள் இடுக்கி இந்த மாதிரி ஒரு இடுக்கி இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். துணியை வச்சு பிடிச்சோன்னா சைடில் வந்து நெருப்பு பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இடுக்கி இருந்ததுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடுக்கி விட்டுச்சிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே கூட்டமாக அள்ளி வச்சு மூடி வச்சுக்க வேண்டியதான். அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து என்பிடிவனில் தேங்காய் அரைக்கிற வேலை என்ன வேலை இருக்கோ அதை வந்து பார்த்துக்கலாம். நான் இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் நிறைய வேணா 1/4 ஸ்பூன் போதும், போட்டு மூடி வச்சிடலாம். பொரியல் பண்ணும்போது நம்ம தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி போட்டோன்னா அது அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அம்மியில் அரைக்கணும். ஸோ எல்லாருக்கும் இப்போ வந்து நம்ம சிட்டியில் இருக்கும்போது அம்மி இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ எனக்கு வந்து அம்மிக்கால் இருக்குது, நான் அம்மி யூஸ் பண்ணலை. அது அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் தேங்காய் போட்டுட்டேன், கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலான்னு இருக்கேன்.
பாருங்க, அம்மி வந்து வெளியில இருக்கு. அம்மி அம்மி உரலுக்கு தனியாக ஒரு மேடை கட்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் மழை அது இதுன்னு அடிக்கடி கொஞ்சம் எப்போது வரும் சென்னையில். அப்போ அது என்ன பண்ணிச்சு, உள்ளே அமுங்கி போயிடுச்சு. இப்போ வந்து ஜீரகம், தேங்காய் ஜீரகம் போட்டுட்டேன், ரெண்டு பல் பூண்டு. தோலோட போட்டுக்கலாம், தோல் எடுத்துகிட்டு போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இடிச்சுக்கலாம், நான் கீழே உட்காந்துக்கிட்டேன், அப்போ தான் வாட்டம் இடிக்க முடியும். இந்த மாதிரி இது இரும்பு கம்பி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் உங்கள் வீட்டில் இடிக்கிறதுக்கு, சப்பாத்தி கட்டை இருக்கும், அந்த மாதிரி எது இருந்தாலும். இது எங்களுக்கு இரும்பு ஒரு கம்பி இருக்குது, கம்பி என்னது இது எது ஒன்று போட்டு நல்லா போட்டு நையை இடிச்சிட வேண்டியதுதான். ஒன்று ஒன்றும் எல்லாம் சேரணும், எல்லா தேங்காவிலையும் இந்த பூண்டு ஜீரகம் எல்லாம் வந்து அது வந்து சேர்ந்தா போதும். நைஸாக இடிக்க போகிறதில்ல, ஒன்று மூணு நாளாக உடச்சி உடச்சி அப்படி போடுற மாதிரி. இப்போ மிக்சியில் அரைக்கிற மாதிரி இதில் பண்ண முடியாது, நமக்கு வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை. அவியலுக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த பதத்தில் தான் நம்ம இடித்து எடுக்கிறோம். ஓரளவு இடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, இடிச்சிட்டேன். கொஞ்சம் குறைக்குறாங்க தான் இருக்கும், ரொம்ப இடிக்கணும் தேவையில்லை. தண்ணி ஊற்றக்கூடாது, முக்கியமானது இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே சரசரானு தான் இருக்கும். இப்படி பாருங்கள், நான் இப்போ எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி இடிச்சு எடுத்துருக்கேன், இந்த அளவு இடிச்சு எடுத்தால் போதும். தண்ணி மட்டும் சேர்த்துக்காதீங்க. இப்போ வந்து பார்ப்போம். வாவ், வாசனை செமையாக இருக்குது. வாசனை மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு, ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ இடுக்கி எடுத்து தேடிச்சிருந்த இவ்வளோ நேரம் இடுக்கில்லாட்டி எவ்வளோதான் என்னோடய பாடு. பாருங்கள், அந்த மஞ்சத்தூள் பொரியலெல்லாம் சேர்ந்து கிளறி விட்டுட்டேன். மொத்தமாக நம்ம கிளறிடுவோம் எல்லா பூவிலையும் மஞ்சத்தூள் பிடிக்கிற அளவுக்கு. ரொம்ப மஞ்சள் போட வேண்டாம், கால் ஸ்பூன், ஒரு பேருக்கு ஒரு கஞ்சி போட்டால் போதும், கொஞ்சமாக போட்டால் போதும். கிளறிட்டேன், இப்போ கிளறிட்டு இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய தேங்காய் இப்போ இடித்து வச்சுருக்கோம் இல்லை, அதையும் இதுக்கு மேலே அள்ளி வச்சுட்டு மூடி வச்சிடணும். தேங்காவை போட்டு மொத்தமாக கிளறிடக்கூடாது. எந்த பொரியல் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இதே ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி தான் அள்ளி தான் வைக்கணுமே தவிர மொத்தமாக போட்டு எல்லாம் கிண்டி வச்சிடக்கூடாது. இப்படி அள்ளி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதோட அந்த பச்சை வாசனை, பூண்டு ஜீரகம் அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். தேங்காய் பூவும் வெந்தக மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லோரும் கிளறி எல்லாத்தையும் கிளறி விட்டால் போதும். எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான், தனித்தனியாக நம்ம படிக்க வேண்டியதில்லை. அவியலுக்கும் இப்படி தான் பண்ணணும், பொரியலுக்கும் இப்படி தான் பண்ணணும். பாருங்கள், அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசியை வந்து பொடிச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு. பாருங்கள், அரிசி பொரி அவ்வளோத்தையும் இதில் போட்டுட்டு பொடிச்செடுப்போம். பொடிக்கும்போது நல்ல மையவும் பொடிக்கக்கூடாது, ரொம்பவும் குறைக்கிறான்னு இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் எப்படி, ரொம்பவும் கிரானுவல்ஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸ் மாவும் ஆகக்கூடாது. இன்விடியூவெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் பொடிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க இப்போ பொடிச்சுக்கலாம், வாங்க இப்போ பொடிச்சுக்கலாம். இவ்வளோ தான் வந்துருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் நானே, நிறைய போடலை. நிறைய பேருக்கு இது போட்டால் பிடிக்காது. நிறைய பாருங்கள், இந்த அளவுக்கு தான் காமிக்கிறேன், இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன்னு. நம்ம எந்த மாதிரி பழக்கப்பட்டோமோ அந்த சாப்பாடு தான் நமக்கு பிடிக்கும். சிலருக்கு இது போட்டால் பிடிக்காது, சிலருக்கு இது போட்டால் தான் பிடிக்கும். ஸோ உங்கள் ஆப்ஷன் தான், நாங்கள் போட்டு தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு இப்படி தான் பழக்கி விட்டுருக்காங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் வந்து எல்லாம் வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம இனி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வறுத்து விட்டுற வேண்டியது தான், எல்லாம் கிண்டி விட்டுற வேண்டியது தான். மொத்தமாக எல்லா தேங்காவும் எல்லா பூவிலையும் பட்டுற மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன். முதல்ல கொஞ்சம் உப்பு தான் போட்டிருக்கேன், ஏன்னா முதல்ல வெங்காயத்துக்கு கூட கொஞ்சம் உப்பு போட்டேன். அதுக்கப்புறம் உப்பு நான் ஏன் போடலைன்னா, கவனிச்சுக்கோங்க, நம்ம வாழைப்பூ வெட்டி போட்டது வந்து உப்பு தண்ணியில் தான் போட்டோம். ஸோ உப்பு வந்து நிறைய போடாதீங்க, இடையில டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லாட்டி கொஞ்சம் போடுங்க. ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா நம்ம வெங்காயம் தாளிக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இனி வாழைப்பூவிலே உப்பு இருக்குது, எப்படின்னா நான் உப்பு தண்ணியில் தானே நம்ம எல்லாம் கட் பண்ணி போட்டோம். ஸோ நிறைய உப்பு கொண்டு அள்ளி போடாதீங்க, அப்புறமா வந்து ஆனந்தன் சமையல் பார்த்து பண்ணி வேஸ்ட்டாக போச்சுன்னு வீட்டில் திட்டு வாங்காதீங்க. பாருங்கள், அரிசி பொடி போட்டே பண்ணுங்க, செமையாக இருக்கும் இந்த நம்மளுடைய பொரியல். இந்த அளவு உப்பு தான் போடுறேன் நான், இவ்வளோ போதும்.
இனி எல்லாம் சேர்த்து மொத்தமாக கிண்டி விட்டுருக்கலாம். இப்போ வந்து கிண்டும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கிண்டணும். அப்போ தான் வந்து ஃப்ளேம் வந்து கையில் வச்சு ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சுட்டு தான் நம்ம கிண்டணும். அப்போ அந்த ஈரப்பதம்லாம் போய் பொரியல் வந்து நல்லாயிருக்கும். நல்லா போட்டு கிண்ட வேண்டியது தான். பொரியலை நல்லா பறக்க கிண்டி விட்டுற வேண்டியதுதான். ரொம்ப வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போவே என்ன வாசனை கமகமான இருக்குது. செமையாக இருக்குது பார்க்கவே. முன்னாடி எல்லாம் வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க எங்கள் அம்மாவோட டைம்லலாம் வந்து கொஞ்சம் எதுவும் பஞ்சகாலம்லாம் வந்த டைமில் என்ன பண்ணுவாங்களாம், சாதம் அரிசியெல்லாம் கிடைக்காதும்பாங்க. ஸோ சாதம் வடித்து அந்த தண்ணியும் இந்த பொரியல், இது முருங்கைக்கீரை பொரியல், கீரை பொரியல், இதை தான் வச்சு சாப்பிடுவாங்களாம். பாருங்கள், நான் இப்போ காமிச்சேன் இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எங்கள் ஊரில் நார்கோவில் சைடு எப்படி பண்ணுவோன்னா, அரிசி வந்து பொடிச்சு வச்சுருக்கேன்ல, அதையும் லாஸ்ட்டாக போட்டு கிண்டி எடுப்போம். இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அரிசி இப்படி வேண்டான்னா இதே ஸ்டேஜில் நிப்பாட்டி சாப்பிட்டுக்கோங்க, இதுவும் செமையாக இருக்கும். இப்போ அந்த அரிசி பொடி ஆஃப் பண்ணிவிட்டு தான் அரிசி பொடி போடணும், ஆன் பண்ணிவிட்டு போடக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அரிசி பொடி எடுத்துட்டேன். பொரியல் இல்லை இடம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொட்டினாலும் சரி தான், எப்படியும் ஸ்ப்ரெட் பண்ண வச்சுருவோம். நம்ம எல்லாத்தையும் கிண்டி விட்டு மொத்தமாக கிண்டி விட்டுச்சு. நான் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணால கிண்டி விட்டு எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், வாசனை வந்து செமையாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொரியல் பண்ணும்போது வாசனை இருந்துச்சு கமகமான வருதுன்னு சொன்னேன்ல, அதை விட வாசனை இப்போ வந்து டபுள் மடங்காக இருக்குது. வீடியோவில் வாசனையை ஸ்மெல் பண்ணக்கூடிய இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் எல்லாம் இங்கே ஓடி வந்துடுவீங்க. ஆனந்தன் சமையல் அக்கா வீட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படி இருக்குன்னு, நல்லா தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ உடனே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணல, அரிசி இப்படி போட்டதுனால நம்ம என்ன தான் வறுத்தாலும் அதுவும் கொஞ்சம் அந்த சூட்டில் இருந்தால் தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ கூட்டமாக கூட்டி வச்சு கூட்டி வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் அல்ல த்ரீ மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பொரியல். சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சொல்ல முடியாது, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த பவுலில் தான் நான் இப்போ டிஸ்பிளேக்கு வைக்க போகிறேன், பார்ப்போம். எப்பா வாசனை கம கமன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டேன். போங்க, இப்போ அந்த டிஸ்பிளேக்கு வைக்கிறேன். அதை வைக்கிறதுக்காக இந்த பவுல் எடுத்துருக்கேன். செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம நாக்கு எச்சு அப்படியே ஊறும். எனக்கெல்லாம் பொரியல் வந்து சுடு சாதத்தில் போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிடுவேன் நான், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வாங்க எல்லோரும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வாங்க. செம சூப்பராக இருக்கும், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், வெறும் குக்கிங் மட்டும் கிடையாது, ஆல் இன் ஆல் என்னோடய குழந்தைங்களோட பாட்டு இருக்குது,
உங்களோட டிராயிங் இருக்குது, என்னோடய பாட்டு இருக்குது, அப்புறம் வந்து என்னென்ன குட் திங்ஸ் எனக்கு தெரிய வருதோ, என்னென்ன இது இருக்கோ அதை நான் அப்லோட் பண்ணுவேன். எல்லாம் கலந்து நம்ம சேனலில் இருக்கோம். ஓகே, டேக் கேர், பை பை.